ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான மசாலா பொடி சாம்பார் பவுடர் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க சாம்பார் பவுடருக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த கால் கிலோ மிளகாய் இருக்குது. கால் கிலோ மிளகாயையும் காய வச்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் காய வச்சு வச்சுருக்குறோம். கால் கிலோ மிளகாய் இருக்குது. கால் கிலோக்கும் கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். கால் கிலோ மிளகாய் வச்சுக்கலாம். இதெல்லாம் சாம்பார் பவுடருக்கு மிளகாய் போட்டோம். கால் கிலோ மிளகாய்க்கு கால் கிலோ தனியா, கால் கிலோக்கு கம்மியா கூட இருக்கலாம் தனியா. மிளகாய் போட்டாச்சு, தனியா போட்டாச்சு. இப்போ சாம்பாருக்கு என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். சாம்பாருக்கு கால் கிலோ மிளகாய், கால் கிலோக்கும் கம்மியா தனியா போட்டுட்டு ஒரு 50 ஜீரகம் போட்டுக்கணும். 50 ஜீரகம், 50 ஜீரகம் போட்டுக்கணும். அதில் பாதி மிளகு போட்டுக்கணும். ஒரு பெரிய ஸ்பூன் நிறைய வெந்தயம் போட்டுக்கணும். கருப்பில் நான் ஏற்கனவே சுத்தம் பண்ணி நிழலில் காய வச்ச கருப்பில் எப்பயுமே வச்சுருப்பேன், அதை போட்டுக்கணும். இது எவ்வளோதான் சாம்பார் பவுடர் முடிஞ்சிடுச்சு. கால் கிலோ மிளகாய், கால் கிலோக்கு கம்மியாக தனியா, 50 ஜீரகம், 50 பாதி மிளகு, ஒரு பெரிய ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பில, அவ்வளோதான். சாம்பார் பொடிக்கு பச்சரிசி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அது மறந்துட்டேன், அதை போட்டுங்க. இது நம்ம மிளகாய் மீன் குழம்பு, கறி குழம்பு, மற்ற தேங்காய் அரைச்சி ஊற்றின குழம்பு எல்லாத்துக்கும் போடுற மிளகாயும் மிளகாய் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து மிளகாய் தனியாக 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 தான் அரைப்போம், ரெண்டையும் சேர்த்து அரைக்க மாட்டோம். அதனால் இது 1/2 கிலோக்கும் மேலேயே மிளகாய் இருக்குது. இது போட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ மிளகாய் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து சாமான்கள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மிளகு வந்து 50 மிளகு, 50 பாதி ஜீரகம் வந்து 50 ஜீரகம், 50 ஜீரகத்தில் மிளகு பாதி. இதுக்கு வந்து வெந்தயம் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருப்பில், சாம்பார் பொடிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுற மாதிரி இது ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக கருப்பில், அவ்வளோதான். இது தனியா வந்து வெறும் தனியாவை அரைச்சிக்கணும், அவ்வளோதான். இப்போ சாம்பார் பவுடரு, மிளகாய் தூள், தனியா தூள், இவ்வளோதான் நம்ம அரைச்சா இது ஒரு மாதம் 2 மாதத்துக்கு வச்சுக்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.